ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் கடந்த ஒரு 2-3 வாரமாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க, மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு வீக்குமே தவறாமல் போட்டுட்ருக்குறோம். ரெண்டு ரெண்டு வீடியோவாக ஒவ்வொரு வீக்குக்கும் போட்டிருப்போம். இது வந்து 3வது வாரம். ஸோ மார்ச் 16th 24th வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னாக்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த குரூப் 4 முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமே இல்லை, எஸ்எஸ்சியோடது. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ ஆர்ஆர்பி அடுத்து வரப்போகுது இல்லையா, ஸோ எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் தமிழ்நாடை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. உங்களுக்கு பார்ட் பார்ட்டா தான் இந்த வீடியோஸ் வந்து வரும். ஸோ நீங்க வந்து இதை அது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க, நீங்க பார்த்து வந்து நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்பதான் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல எப்படி எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒன் லைனர் மாதிரி இல்லாம ரொம்ப டீடைல்டாவே ஒரு நியூஸ் எப்படி வருது, நான் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன். ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்லயோ ஒரு நியூஸ் பாக்குறீங்க அப்படின்னாக்க, இல்ல ரேடியோலயோ கேக்குறீங்க அப்படின்னாக்க, அதுல இருந்து நம்மளோட எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத டீடைல்டா சொல்லியிருப்பேன். சோ நான் என்னோட ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரிதான் உங்களுக்குமே எடுத்துட்டு வருவேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும் கீழே, அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதுல போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுல கிடைக்கும். ஸோ இந்த வாரத்துக்கானது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே தனித்தனியா அந்தந்த டாபிக் கீழே வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். நீங்க வந்து ஒன்னு ஒன்னாவே வந்து நோட்ஸ் எடுத்து பாத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த தினங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய தினங்கள் வரும். ஆனா நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல்லயோ இல்ல சென்ட்ரல் லெவல்லயோ இல்ல வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய தினங்களை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமாவே என்னோடதை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், மார்ச்ல இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு 6-7 தினங்கள் தான் பார்த்திருக்கோம். ஸோ இந்த வாரம் மட்டும் ஒரு முக்கியமான வாரம், முக்கியமான தினங்கள் ஒரு 4-5 இருக்கும். இதோட நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க மார்ச்சோடது மொத்தமா ஒரு 10-12 தினங்கள் தான் வருமே. இந்த அளவுக்கு நீங்க பார்த்தா போதும், மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து அப்பையும் இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட ரைட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பிரிலிம்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ முதல்ல வந்து மார்ச் 16th அப்படிங்கிறது தேசிய தடுப்பூசி தினம் அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் வேக்சின் ஆர் இம்யூனைசேஷன் டே அப்படின்றத நம்ம சொல்றோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடுப்பூசி பத்தியும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக போடுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமுமே வந்து நம்ம இந்தியாவில வந்து இந்த டேவை கொண்டாடுறோம். ஸோ இந்த 2024க்கானது, இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஒவ்வொரு டேக்கும் கருப்பொருள் தீம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னாக்கா வேக்சின்ஸ் ஒர்க் ஃபார் ஆல் அப்படின்றாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த தடுப்பூசிங்கிறது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க இதுக்கெல்லாம் ரொம்ப தமிழாக்கம் பார்க்க வேண்டாம், தமிழ் மீடியமா இருந்தா கூட இங்கிலீஷ்லேயே நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர்லயும் உங்களுக்கு டைரக்டாவே இதெல்லாம் இங்கிலீஷ்லயே கொடுத்துட்றாங்க. ஒரு புக்கோட நேம் இந்த மாதிரி தீம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க வேணா போய் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை எடுத்து பாருங்க. ஸோ ஓகேங்களா, இது வந்து 1995 வந்து நம்ம இத கொண்டாடுறோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க போலியோவோட தடுப்பூசி ஃபர்ஸ்ட் நம்ம அப்பதான் போடுறோம். அதனால இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு தெரியும் போலியோ அப்படிங்கிறது இந்தியால வந்து ஆல்மோஸ்ட் வந்து 99% கிட்ட ஒழிச்சாச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தடுப்பூசிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய நோய்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த இதுவா இருக்கும், சரிங்களா? அப்போ ஒரு டே பாக்குறீங்க அப்படின்னாக்க என்ன டேன்னு பாருங்க, யார் நடத்துறான்னு பாருங்க, அதுக்கப்புறமா வந்து எப்பல இருந்து கொண்டாடுறோங்கிறத பாருங்க, இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பாருங்க. இந்த தீம் நீங்க ஞாபகம் வச்சு காட்டி கூட அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வரப்போ உங்களால ஈஸியா ரெகனைஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, உலக லெவல வனங்கள் தினம். அடுத்து நான் முதல்ல பார்த்தது பாத்தீங்கன்னா நேஷனல்னு போட்டிருந்தோம் இல்லையா, தேசிய, அப்ப இந்தியாவுக்கு மாத்திரம். சோ ஆனா வந்து மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க வேர்ல்டு லெவல்ல இருக்கும். சோ வேர்ல்டு லெவல் நம்ம படிக்கணுமா மேடம், தமிழ்நாடு லெவல் படிக்கணுமா மேடம் அப்படின்னா மூணுமே தான் படிக்கணும். நீங்க வேர்ல்டும் படிக்கணும், தமிழ்நாடும் படிக்கணும், அதே விஷயம்
சமயத்துல வந்து தேசியத்துல உள்ள முக்கியமான தினங்களுமே நம்ம படிக்கணும். இதெல்லாம் திருப்பி 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 நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய தினங்கள். உலக வனங்கள் தினம், ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொல்றாங்க, மார்ச் 21. சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷத்துக்கு தீம் வந்து ஃபாரஸ்ட் அண்ட் இன்னோவேஷன். நீங்க இதை ஃபுல்லா பாக்கடி கூட அட்லீஸ்ட் இந்த மட்டும் பாத்துக்கோங்க. அப்ப காடுகளோடைய ஒரு புத்தாக்கம் அப்படிங்கறத நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது யார் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஐநாவுடைய ஜெனரல் அசம்பிளி அப்படின்றவங்க தான் வந்து இதை நடத்துறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த நம்ம எஃப்ஏஓன்னு சொல்லக்கூடிய உணவு வேளாண்மை கழகம், வனத்துறையோட ஒரு கூட்டணி அமைப்பு, இவங்க எல்லாருமே வந்து இதை சேர்ந்து நடத்துறாங்க சரிங்களா. சோ நான் ரெண்டு மீடியத்துக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கூட நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமான காடுகளுடைய மொத்த அந்த கவரேஜ் ஓகேங்களா, எவ்வளவு தூரம் வந்து காடுகள் இருக்கு அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கவர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னாக்க 21.71%, அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 20.31% இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வேர்ல்ட் லெவல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட 33% வந்து நீங்க கண்டிப்பா வந்து காடுகள் வந்து வளர்ந்துருக்கணும், உங்களோட நிலப்பரப்புல அந்த ஏரியான்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 33% காடுகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் அந்த நாடு வளமானதா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சிறப்பிக்கும் விதமா தான் இந்த டே வந்து நம்ம கொண்டாடுறோம், எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க வேர்ல்டு வாட்டர் டே. இப்ப முதல்ல காடு பார்த்தாச்சு, அடுத்து காடுக்கு என்ன வேணும், அதுக்கு ஊத்துறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா. அப்ப உலக தண்ணீருக்கு ஒரு நாள், அது வந்து மார்ச் 22 அடுத்த நாள் கொண்டாடுறாங்க. சோ இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா வாட்டர் ஃபார் பீஸ் சரிங்களா. எங்க பார்த்தாலும் இப்ப கூட நீங்க நம்ம கரண்ட் அஃபேர்ல படிச்சுட்டே இருப்பீங்க, பெங்களூர் ப்ளோர்னு சொல்லுவோம் இல்லையா, பெங்களூர்ல ஜீரோ வாட்டர் டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை வந்து நம்ம பார்த்து நம்மள மாதிரி வந்து சிட்டியில இருக்கிறவங்களும் சரி எங்க இருக்கிறவங்களுமே தண்ணியோட அருமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ்க்காக தான் இந்த டே கொண்டு வர்றாங்க. இது என்னைக்குன்னா அதே யூஎன் சொல்லக்கூடிய ஐநா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, முக்கியமான அமைப்புகள்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ஜெனரல் அசம்பிளி, அதோடைய பொது சபை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ஐநா தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 93 இந்த டே வந்து நம்ம கொண்டாடணும், கொண்டாடணும்னு இல்லை எல்லாருக்கும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது, அதுக்காக தான் இதை வந்து மெயினா கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அமைதிக்கான நீர் அப்படிங்கிற மாதிரி, வேர்ல்ட் வாட்டர் ஃபார் பீஸ் அப்படிங்கிறத பத்தி இந்த தீம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே அப்படின்னு சொல்றாங்க, வானிலை சரிங்களா, வானிலை நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலகத்துக்கு வானிலை நாள் அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப தண்ணி முதல்ல காடு பார்த்தோம், அடுத்து தண்ணி பார்த்தோம். அப்ப அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அந்த தண்ணி உருவாகிறதுக்கு மழை முக்கியம் இல்லையா, அந்த மழையை கணிக்கக்கூடிய இந்த அமைப்பு இது ரொம்ப முக்கியமான அமைப்பு. இது WMO அப்படின்னு கூட ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி இதோட ஒரு அதுவா நம்ம இந்தியாவில் IMD அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் மீட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் IMD அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்திய வானிலை துறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேப்பர்ல நியூஸ் படிக்கிறப்பையும் டிவில நியூஸ் பாக்குறப்பையும் இவங்க சொன்னதா கணிச்சிருக்கதாலாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அவங்கதான் அப்ப அவங்கதான் இதை நடத்துறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நீங்க சின்ன நியூஸா இந்த டே கொண்டாடுறாங்க, அதோட தீம் இருக்கு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு முதல் தடவையா நீங்க படிக்கிறவங்களுக்காக எடுத்துட்டு வரேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, நான் மறுபடியும் இதை வந்து நெக்ஸ்ட் இயரோ இல்ல வந்து வேற எதுக்கோ யூஸ் பண்றேன் அப்படின்னாக்க இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்கும். நீங்க இப்படிதான் ஒரு நோட் போட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து தயவு செஞ்சு PDF-ஆவே வச்சிருக்காதீங்க, உங்க கைப்பட நோட்ஸ் எழுதிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எந்த காலத்துக்கும் வந்து உதவி செய்யும். இது வந்து நீங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்கன்னு கிடையாது. ஒரு நாட்டு மேல நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் மேல ஒரு அக்கறை உள்ளவங்க, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்பயில இருந்துனாக்க 1950 இதை வந்து நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறோம், கொண்டாடணும்னு சொல்றோம். முதல்ல கொண்டு வர்றது மார்ச் 23, 1961 வந்து இதை கொண்டு வரோம் ஓகேங்களா. இந்த வருஷத்துக்கானது என்னன்னாக்க அட் த ஃப்ரண்ட் லைன் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க, காலநிலை ஓகேங்களா. இது நிலை காலநிலை நடவடிக்கையோட முன்னிலையில வந்து முன்னணியில நம்ம வந்து இதை நடத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ நம்ம இந்தியாவில வந்து 875 முதன்முறையா இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. நீங்க கூட பாத்திருப்பீங்க நம்ம சென்னையில நுங்கம்பாக்கம்
பக்கம்ல இருக்கும் இல்லையா, அதோட ரீஜினல் ஆஃபீஸஸ் எல்லாம் எல்லா ஊர்லயும் இதே மாதிரிலாம் இருக்கும். நம்ம டிவில இருந்து வருவாரு, நம்மளுக்கு எல்லாம் ஃபேவரட்டா இருந்தக்கூடிய ரமணன் சார் இருந்தார் இல்லையா, 90s கிட்ஸ் ஃபேவரட் எல்லாம் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே இதுல இருக்கக்கூடியதுல முக்கிய பொறுப்புல இருந்தவங்க தான், சரிங்களா. சோ அடுத்து வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னாக்க, இதே இன்னொரு மார்ச் 24 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய இந்தியாவின் ஒரு முக்கியமான ஒரு தியாகி சொல்ல போனா வந்துட்டு இவருடைய தியாகம் எல்லாம் இனி வரவங்களாம் செய்வாங்களான்ற அளவுக்கு இருந்திருக்கும் அவருடைய நினைவு நாள், ஓகேங்களா. மார்ச் 23 அப்படிங்கிறது அந்த தினத்தை மேட்ரியஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம தமிழ்ல தியாகிகள் தினம் சொல்லலாம், அவங்க ஹிந்தியில வந்து ஷாயித் திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எல்லாம் டைரக்டாவே இந்த டே பேர் இப்படி கொடுத்துடுறாங்க, அதனால நீங்க ஹிந்தி பேரும் பார்த்துதான் ஆகணும். எல்லாருக்கும் பகத்சிங்க தெரிஞ்ச அளவுக்கு மத்தவங்க எல்லாம் தெரியாது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கூடவே ராஜ்குருன்னு ஒருத்தரும் அடுத்து வந்து சுக்தேவ் அப்படிங்கிறவங்களும், சரிங்களா. ரெண்டு பேருமே அவங்களோட சரியான போட்டோ கூட நம்ம கிட்ட கிடையாது, இதுதான் நம்ம சும்மா அப்ப எடுத்த போட்டோ. வெறும் வந்து பகத்சிங் அவர் இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய இளமை காலங்கள் 24-25 வயசுலயே வந்து இறந்து போயிருப்பாரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாட்டுல போராட்டங்கள் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆங்கில அதிகாரி அவரை வந்துட்டு நம்ம லாலா லஜபத் ராய் இந்த அவங்க எல்லாம் சேர்ந்து போராடப்ப அந்த பிரச்சனை அதுக்காக எல்லாம் வந்து கொள்றதுக்காக போயிருப்பாங்க, மாத்தி கொண்டுருவாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ அந்த டேட்டாவை சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் பிறந்த தினம் செப்டம்பர் 28, 1907. மறைந்த தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கமா இங்க வந்துருச்சா 23, ஓகேங்களா. மார்ச் 23, 1931, ஓகேங்களா. இந்த மூணு பேரும் சேர்த்துதான் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து 24 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் சொல்லுவோம் இல்லையா, HRA ல ஜாயின் பண்ணிருப்பாரு. இவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பேர் வந்து HSRA மாத்திருப்பாரு, சரிங்களா. சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தை, இவர் வந்து ஒரு சோசியலிசவாதி. நீங்க வந்து இவருடைய ஃபேமஸ் புக் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நான் ஏன் நாத்திகன் நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒய் ஆமன் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவருடைய வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல கக்கோரி கேஸ்ல வந்திருப்பாரு, அப்புறம் இவர் உருவாக்குனதான் நவ்ஜன் பாரத் சபா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 29 ஏப்ரல் 8 இவரோட BK தத்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாம்ப் சும்மா ஒரு பாம்ப் போட்டுட்டு ஒரு கடுதா துண்டு நோட்டீஸ் மாதிரி வெளியிட்டுட்டு வருவாங்க, இந்த மாதிரி நீங்க போடுற பில்லு வந்து சரியா எல்லாருக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து யாருக்கும் காயம்லாம் ஏற்படுத்தி இருக்காது, ஒரு அவங்களோட எதிர்ப்பு தெரியறதுக்காக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லாகூர் கேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. லாகூர் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொள்ளை வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, 1929. சோ அப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்க வந்து மாத்தி ஸ்காட்டை கொல்றதுக்கு பதிலா சாண்டர்ஸை கொண்டுருவாங்க, அதுக்காக தான் இவங்களை வந்து கைது பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மரண தண்டனை கொடுத்துருவாங்க. சோ அதுக்கு ட்ரையல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கொடுத்த கொஞ்ச நாள்லயே உடனே வேகமா வந்து இவருக்கு வந்து தண்டனை வந்து வழங்கப்பட்டுரும். இதெல்லாம் வந்து நீங்க அங்க டீட்டெயிலா படிப்பீங்க. இவர் ஒரு முக்கியமான தலைவரும் கூட, நம்ம யூனிட் 9 ஐஎன்எம்ல எல்லா இடத்துலயும் வருவாரு, அதனால அவருடைய டேல நம்ம அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டும் நம்ம செலுத்துற மாதிரி அதனாலதான் இதையும் கொண்டு வந்தேன், சரிங்களா. சோ முக்கியமான தினங்கள்ங்கிறது இவ்வளவுதான். ரொம்ப ஒரு இந்த வாரம் வந்து ஒரு 4-5 வந்துருச்சு, பழைய வீடியோல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க 2-3 தான் இருக்கும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள். யார் எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணதெல்லாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அதே தான் திருப்பியும் ஒரு பப்ளிக் செக்டர்ல முக்கியமான இல்ல கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தா அவங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம், ஒரு முக்கியமான எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராஜினாமா பண்ணார்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தவங்க தெரியும், அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்துட்டு அவருடைய பேரு என்ன அப்படிங்கிறத பண்ணுங்க. பாக்குறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு பண்ணுங்க, அப்பதான் நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல ஃபுல் வீடியோ பாத்தீங்களா ஏதாவது ஸ்கிப் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வரும். சோ வந்து நம்ம கேட்கிற க்வெஸ்சனை நீங்க போய் தேடி பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதனாலதான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்றோம். சோ பார்த்தவங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. அப்ப உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு முக்கியமான போஸ்டிங், சோ அதனால இரண்டு பேரையும் வந்து தேர்வு பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னாக்கா ஞானேஷ்குமார் அப்படின்றவரும் சுக்பீர் சிங் சந்து அப்படின்றவரும், SS சந்து அப்படின்றாங்க. சோ இவங்க தான், இவங்க மூணு பேரும் தான் இப்ப கரண்ட். இவர் தான் நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி, ஓகேங்களா.
எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் புதுசா உள்ளவங்க. நம்ம அந்த போட்டோவுடைய சேர்த்தே கொண்டு வந்துட்டோம். ஸோ அவங்க வந்த பிறகுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய இந்த எலெக்ஷனை பத்தி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது, ஓகேங்களா? ஸோ அப்ப எலெக்ஷன் கமிஷன்னா என்ன ஏது அந்த விஷயங்கள் எல்லாமே பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லயே நம்ம பார்த்திருப்போம், ஓகேங்களா? ஸோ இதுல என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னாக்க, ஒரு சின்ன ரீகேப் தான். அப்ப ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள வந்து ஒரு கமிட்டி போட்டுதான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, சரிங்களா? இவங்களோட அந்த போஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செயலர் பதவி, ரொம்ப ஹையஸ்ட் போஸ்டிங், செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அதே எலிஜிபிலிட்டியில தான் இவங்க வந்துட்டு இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரப்பட்ட ஜான் 25 அப்படின்னு சொல்லக்கூடியனாலதான் நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம், சரிங்களா? தேசிய வாக்காளர் தினம்னு கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதுசா அந்த வருஷம் வந்து இந்த ஒரு 18 வயசு பூர்த்தி அறிஞ்சு வரவங்களுக்கு புது வாக்காளர் அட்டையெல்லாம் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் ஸ்டேட் அசம்பிளி, இந்த மாதிரி எல்லா எலெக்ஷன்ஸையும் வந்து நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸோட தலைமையில தான் நடக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய பாலிட்டியில பாட்டு வந்துட்டு 15லையும், அதே மாதிரி ஆர்டிகல் 324-329 வரைக்குமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க பாலிட்டி படிக்கிறவங்க இதெல்லாம் என்னென்ன ஆர்டிகல்னு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனரோட இந்த அமெண்ட்மெண்ட், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பேர் காமிச்சோம், இவர் வந்து மெயின், இவருக்கு ஒரு ரெண்டு அசிஸ்டன்ட் மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து எப்பயில இருந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1989 அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வந்து இதை கலைச்சிருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் இருக்கட்டும் அப்படின்றவாங்க. அப்ப அட் பிரசன்ட் வந்து ஒரு தலைவர் இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாங்க. இவருக்கு சீஃப்னு முன்னாடி போட்டுக்கோங்க, இவங்களெல்லாம் வெறும் இசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சிஇசி, இவங்கெல்லாம் வெறும் இசி அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோலயே இருக்கும், போய் பார்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ராஜ்யசபாவோட ஒரு முக்கியமான ஒரு எம்பியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும், ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்னன்னு தெரியணும், இதெல்லாம் நீங்க பாலிட்டியில படிப்பீங்க. அப்படி இல்லை படிக்கல அப்படின்னாக்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமானதெல்லாம் மட்டும் இதுலயே சொல்லிடுவேன். ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறது மேலவை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? மேலவை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷ்லயும் நிறைய பெயர்கள் வந்து நம்ம சொல்லுவோம், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வேற வேற பேர்கள்ல சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, முற்றிலுமா வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சபை. இவை லோக்சபா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, டேரக்டா கூட பாத்தீங்கன்னாக்க, நம்ம வருகிற 19 தேதி நம்ம தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து எம்பிஸ் எல்லாம் அனுப்பி வைக்க போறோம் இல்லையா, அதுக்கு பேரு லோக்சபா தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ராஜ்யசபாக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து இன்டைரக்டா பண்ணி வைப்பாங்க, இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா. சோ அதுபடி ஆர்டிகல் 80ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, மொத்தமா எவ்வளவு பேர் இருப்பாங்க, 245 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 12 பேரை நீங்க நாமினேட் பண்ணலாம். யாரு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட நம்ம பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, சோ அவரு தான் வந்து நாமினேட் பண்ணலாம். நாமினேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இவங்க வந்து இந்த இவங்களே சொல்லிடுறாங்க யார் யாரெல்லாம் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்ரேச்சர், அதாவது இலக்கியம், அதுக்கப்புறம் அறிவியல், அதுக்கப்புறம் கலை, அப்புறம் வந்து சமூக சேவை, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாளைக்கு ஒருவேளை நீங்களோ நானோ நம்ம வந்து இதுல எல்லாம் நம்ம சிறந்து விளங்கினோம் அப்படின்னாக்க, நம்மள கூட நாமினேட் பண்ண முடியும். நம்ம வந்து டைரக்டா எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவ பதவி மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்மள நாமினேஷன் செய்வாங்க. இதுல இருந்து ஒரு 12 பேரு. சோ இதுல எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சச்சின் வந்திருப்பாரு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சச்சின் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தமிழகத்துல இருந்து வந்து இளையராஜா அவர்கள் போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி இவங்க மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி அவர்களை வந்து இப்ப நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த போட்டோல இருக்காங்க இல்லையா. சோ இவங்கதான், இவங்களை நிறைய பேர் வந்து பாத்திருக்க சான்சஸ் இருக்கு. இவங்க வந்து நம்ம இன்ஃபோசிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதோடைய அந்த சிஓ இருக்காரு, அவருடைய இணையர் இவங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அவங்க அந்த பிசினஸ் மட்டும் இல்லாம இவங்க ஒரு ரைட்டரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, அவங்க வந்துட்டு நிறைய என்ஜிஓ எல்லாம் வச்சு நிறைய வந்துட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இவங்களோட ஸ்பீச் எல்லாம் பாத்துருக்கலாம் நீங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த துறை சார்ந்து, அப்ப இவங்க இதுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த
அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாருங்க. இவரை தெரியாட்டி கூட இவர் வந்து அமைச்சர், இவரையும் அடிக்கடி நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் யாருன்னா, போன வாரம் கூட க்வெஸ்சன்ல கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சரும் இங்கே வந்துருச்சு. நம்மளுடைய துணை குடியரசு தலைவர், ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க, ஓகேங்களா. அதுதான் நான் உங்களுக்கு போட்டோவாவே கொண்டு வந்துட்டேன். சோ நான் இதுல எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன், அப்ப இவங்க யாரு என்னன்னு எடுக்கிறேன். அப்ப இவங்க யாருன்றத விட இப்ப இவங்க வாங்கின அவார்டு எல்லாம் கேட்பாங்க. அப்ப 2016 பத்மஸ்ரீ வாங்கியிருக்கிறாங்க, 2023 பத்மபூஷன் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2023 இப்ப போன வருஷம் சாகித்ய அகாடமியில நம்ம போன வாட்டி அவார்டு எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த வாட்டி கூட ஒருத்தர் இருக்காரு. சோ அதுல பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிம்பாங்க. ஹிந்தியில பால் அப்படின்னா நம்ம பால பருவம் எல்லாம் தமிழ்ல படிக்கிறோம்ல. சோ அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கான இலக்கியங்கள், அந்த லிட்ரேச்சர்ல நல்ல இலக்கியத்துக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போன வருஷம் வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அது இல்லாம உங்களுக்கு நான் அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸையும் லிஸ்ட் கொண்டு வந்துட்டேன். அந்த 12 பேர் சொன்னேன்ல, இப்ப யாரு 12 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரீட் விட்டு பாத்துக்கோங்க. இதுல நம்ம தமிழகத்தை சேர்ந்த இளையராஜா, இசைஞானி இளையராஜா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நீங்க எஸ்எஸ்சி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இவங்களை படிச்சிருப்பீங்க. பரதநாட்டியத்துல ஒரு பெரிய ஒரு இவங்க வந்து ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா சுனால் மான்சிங் சொல்றவங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரையும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், மகேஷ் ஜெத்மலானி அப்படின்னு சொல்லிட்டு. இவரை ரொம்ப நல்லா தெரியும் எல்லாருக்கும், ரஞ்சன் கோகாய், ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவான்னு இருந்திருப்பாரு, அவர் வந்து இப்ப எம்பியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிடி உஷா, இந்த மேடம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நம்மளுடைய தங்க மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பிடி உஷா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற யாரு, இவங்க எல்லாருமே வேற வேற துறைகள்லாம் சேர்ந்தவங்க, அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. இதுலயே நம்மளுக்கு 4-5 பேர் அட்லீஸ்ட் அது தெரியுது இல்லையா. சோ இவங்க எல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. சரி, அதோட சேர்த்து இவங்க சுதாமூர்த்தி அவர்களும் வந்து எம்பி பதவியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நான் பார்த்தது இந்த ஒரு நியூஸை மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா நியூஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இது இல்லாம நீங்க இன்னும் ராஜ்யசபானா என்ன, அதுக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்கு, அப்புறம் வந்து அதுல யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படி அதுல பதவி காலம் இருக்கு, எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா பாலிட்டி. அப்போ திருப்பி திருப்பி அதுதான் கரண்ட் அஃபேர் அப்படிங்கறது நீங்க தனியா படிக்கணும்னே அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேரோட சேர்த்து இதுலயே உங்களுடைய அந்த மீதி இருக்கக்கூடிய 9 யூனிட்டுமே இதுலயே கவர் ஆயிடும், சரிங்களா. ஆட்டிடியூட விட்டுட்டீங்கன்னா கூட 8 யூனிட்டுமே வந்து இதுல கவர் ஆயிடும். அந்த அளவுக்கு இது ஒரு 360 டிகிரி சுத்தி சுத்தி உங்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். தயவு செஞ்சு வந்து இதை தவிர்க்கவே தவிர்க்காதீங்க. அடுத்து இது எல்லாரும் நியூஸ்ல எல்லாத்துலயும் பார்த்திருப்பீங்க, கவர்னர் தமிழிசை அவர்கள், இப்ப அவங்க ஃபார்மர் கவர்னர் ஆயிட்டாங்க இல்லையா, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க ரிசைன் பண்ணிட்டாங்க. சோ இவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், அவங்களுக்கு பதிலா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க கூடுதல் பொறுப்பா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த ஊரை கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலங்கானால இருந்தாங்க, புதுச்சேரியில இவங்களே அடிஷனலா தான் இருந்தாங்க. லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லக்கூடிய பொறுப்புல வந்து துணைநிலை ஆளுநர்னு தமிழ்ல சொல்லுவோம், சரிங்களா. இந்த ரெண்டு பொறுப்புல இருந்தும் அவங்க பதவி விலகிட்டாங்க. அவங்க வந்து அரசியலுக்கு திருப்பியும் வந்து வரப்போறதாகவும் சொன்னாங்க. இந்த நியூஸ் நான் எடுத்தப்போ, இப்ப நான் உங்களுக்கு இது டெலிகாஸ்ட் பண்றதுக்குள்ளேயே அந்த நியூஸும் வந்துருச்சு. அவங்களும் வந்து இப்போ என்ன சொல்றது, இந்த வருஷத்துக்கான தேர்தல்ல வேட்பாளரா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அப்ப நம்ம ஒரு போட்டி போஸ்டிங்க்கு போட்டி போட போறோம் அப்படின்னாக்க நீங்க எந்த ஒரு அரசுல இருந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பதவி தரும் பகுதி பதவிகளையும் இருக்கக்கூடாது, அதுல இருந்து பயன்பெறக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதனால வந்து இவங்க எடுத்துட்டாங்க. சோ அவங்களை பத்தி சின்ன ஒரு இது, 2018 முதன் முதலா தெலுங்கானாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கவர்னர் ஆஃப் தெலுங்கானாவா பதவி ஏற்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப இவரை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும்னா, இந்த சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, சிபிஆர்னு சொல்லுவாங்க, இவர் வந்து இப்ப இது கூடுதல் பொறுப்புன்னு சொல்லிட்டேன், அடிஷனல் அப்படின்னு சொல்லிட்டேன், அடிஷனல் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் வேற எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ஆளுநரா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க காமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்ணேன், ஆளுநர்னா யாருன்னு பார்த்தேன். அப்போ இவருங்க வந்து இவங்களுக்கு என்னென்ன பிரசிடென்ட் தான் இவரை நியமனம் பண்றாங்க, ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத பார்த்தேன். அப்ப இவங்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நம்மளுடைய ஸ்டேட்டோட ஒரு நாமினல் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறாங்க, ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நியமனம் செய்யப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களை யாரு வந்து பண்றாங்களோ அவங்ககிட்டதான் நம்ம கொடுக்க முடியும். அப்ப அவங்ககிட்டதான் ரெகனைசேஷன், அவங்களோட ரெசிக்னேஷனை கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் கிட்டதான் அவங்களோட பதவி விலகலை வந்து இந்த மேடமும் வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இப்ப நியூஸ் இவ்வளவுதான். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க இன்னும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வந்து கிடைச்சிரும், ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க
பாலிட்டி போறோம். சோ இது எல்லாமே நிறைய பாலிட்டி பார்த்தோம். இப்ப தனியாவே நம்மளுடைய அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல் அமைப்புன்னு நம்மளோட சப்ஜெக்ட்ல இருக்கு இல்லையா, சோ அந்த பாலிட்டி டாபிக் நம்ம போறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட், இதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த போட்டோல இருக்காரு இல்லையா, இவங்க யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கரண்ட் பிரசிடென்ட் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க குலாம் நபி ஆசாத்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து இவர் எதிர்கட்சி தலைவர் வந்திருப்பாரு, இவரை எல்லாருக்குமே தெரியும், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் சரிங்களா. சோ இவங்க கிட்ட வந்து இந்த ரிப்போர்ட்டை, ஏன்னா இவங்க தான் பிரசிடென்ட் இல்லையா, சோ அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் பேர்லயே இருக்கு இல்லையா. சோ நம்ம மேல சொன்ன இந்த லோக்சபா ராஜ்யசபா எத்தனை தேர்தல் சொன்னோம், கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கே வந்து கணக்கு சொல்றாங்க 20க்கு மேல எலெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்குதாமா. சோ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லா கோட்டையும் அழிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே நேரத்துல பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னாக்க ரொம்ப டீடைல்டா பாருங்க. ஹிந்துல எல்லாம் ஒவ்வொரு நாளும் நிறைய டைம் தினமணி இல்ல ஹிந்துல எல்லாத்துலயுமே ஆர்டிகல்ஸ் வருது, பார்த்து நீங்க வந்து உங்களுடைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிரிலிம்ஸ்க்கு இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சோ வந்து இவர் தான் சேர்மன், அவருக்கு தலைமையில தான் பண்ணியிருப்பாங்க. எப்போ எப்படின்னாக்க இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா 2029ல இருந்து நீங்க வந்து இந்த இதை வந்து நீங்க அமல்படுத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க செப்டம்பர் 2023 அப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோடைய மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கனாக்க ஹோம் மினிஸ்டர் ஓகேங்களா, நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க குலாம் நபி ஆசாத் இந்த போட்டோல இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என் கே சிங், அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து இதுல இருக்கிறாங்க ஓகேங்களா. அப்ப நான் இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா எடுத்தேன் அப்படின்னாக்க முத முதல்ல இந்தியாவில் நடந்த எலெக்ஷன் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 1957 இந்த எல்லா ஊர்லயும் சேர்ந்து ஒரே தேர்தலா நடந்திருக்கு. அப்ப இது வந்து புதுசு இல்ல, அப்ப ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து இந்த மாகாணங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தரையா 57 நடத்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பவே இது வந்து சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இது நிறைய நெகட்டிவ் தான் சொல்றாங்க. என்னதான் வந்து செலவெல்லாம் குறைஞ்சா கூட இப்ப ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஒரு வந்து டெபாசிட் இது பண்றாங்க, ஏதோ வந்துட்டு உங்களுக்கு அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல மெஜாரிட்டி அப்படின்னா என்ன ஆகும், மறுபடியும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு முதல்ல இருந்து பண்ணுங்கன்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க, பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யூசிசி பில், புது சிவில் சட்ட மசோதா வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சைன் பண்றாங்க அப்படின்னு போடுறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உத்தராகண்ட், இதுவுமே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. உத்தராகண்ட்ல வந்து முத தடவையா இந்த யூசிசி பத்தி படிச்சிருப்பீங்க, பொது சிவில் சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றாங்க இல்லையா. சோ இது வந்து முத தடவையா அவங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கணும், அப்ப முக்கியமா இந்த பிஜேபி ஆளுங்கட்சி ஸ்டேட்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்தராகண்ட் வந்துட்டு இதை வந்து அமல்படுத்திருக்கிறாங்க. அதுக்கான பில்ல பாஸ் பண்ணதுதான் இந்த பிரசிடென்ட் வந்து பண்ணிருக்கிறாங்க. எந்த ஆர்டிகல் கீழேனா 201. அப்ப பாலிட்டில நிறைய பேர் கேட்பீங்க எப்படி ஆர்டிகல் படிக்கிறது, எப்படி வந்து அந்த அட்டவணை படிக்கிறது, பகுதிகள் எப்படி படிக்கிறது அப்படின்னா இதே மாதிரி கரண்ட் அஃபேயரோட சேர்ந்து சேர்ந்து படிங்களேன். அப்ப க்வெஸ்சன் செட்டரும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னாக்க டெபினட்டா முக்கியமான ஆர்டிகல் விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ஆர்டிகல் நம்மள்ட்ட இருக்கு, முக்கியமான ஆர்டிகல் எடுத்தீங்கனாலே அதை தவிர 400க்கு மேல இருக்கு. எல்லாராலையும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி நியூஸ்ல வர ஆர்டிக்கல் அப்பப்ப நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் சரிங்களா. இந்த பில்லுல வந்து பாத்தீங்கன்னா 392 செக்ஷனும் 7 ஸ்கெடியூலும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவா வந்து இந்த யூசிசி அப்படிங்கிறது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, டிபிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆர்டிக்கல் 44 பார்ட் 4 இதை சொல்லியிருக்கிறாங்க. சோ இது வந்து வேற ஒரு டைம் கிடைக்கிறப்ப நான் யூசிசி பத்தி உங்களுக்கு வேணா ஃபுல்லா கொடுக்குறேன். இது வந்து உத்தராகண்ட்ல பண்ணதுக்கான ஒரு இது. இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க, நம்மளுடைய நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் வரணும், தனித்தனி மதம் சார்ந்து இனம் சார்ந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்கிறாங்க. சோ இதோட வந்து இந்த வீடியோ ஒரு பார்ட் 1 வந்து முடியுது. சோ இதோட பார்ட் 2 கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், கண்டிப்பா இதையும் பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்த வீடியோஸும் பாருங்க. மற்ற எல்லா வீடியோஸுமே பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் அதிகாரிகள்
மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு, ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி, ஆப்போசிட் டு எஸ்பிஐ பேங்க், கூம்புகார் நகர், கோலத்தூர், சென்னை 99. செல் நம்பர் 9962097000.